சுற்றுலா வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடு குன்னூர் பஸ் விபத்து எதிரொலியாக நீலகிரியில் வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மரப்பாலம் அருகே சுற்றுலா பஸ் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஒன்பது பேர் பலியாகினர் இதன் எதிரொலியாக நீலக நீலகிரிக்கு சுற்றுலா வரும் வாகனங்கள் கடைபிடிக்க வேண்டியது போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து நீலகிரி மாவட்ட போலீசார் சுப்ரன் பிரகாஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குரு குறிப்பிட்டதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையின் பதினாலு கொ பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளின் இரண்டு தானியங்கி ஒளிப்பெருக்கி வைக்கப்பட்டு வைக்க வைக்கப்படும் கருவி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது கொண்டை ஊசி வளைவில் அறிவிப்பு எச்சரிக்கை பலகையை வைக்கப்பட்டுள்ளது எதிரே வரும் வாகனங்களில் தெரியும் தெரியும்படி அனைத்து கொண்டை ஊசி வளைவுகளிலும் குவி கண்ணாடி திசை காட்டும் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்தில் ஆபத்தான வளைவுகள் மெதுவாக செல்லவும் என்று எச்சரிக்கை பிழக தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ளது காவல்துறை சார்பில் ஆங்காங்கே வாகன தாணிக்கை செய்யப்பட்டு வெளியூரில் இருந்து வரும் வாகனங்கள் மெதுவாக இயங்கும்படி டிரைவர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது விதிமீறும் வாகன டிரைவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்படுகிறது அனைத்தும் கொண்டை ஊசு வளைவுகளிலும் சுவர்கள் கட்டுப்பட்டு கட்டப்பட்டு வெள்ளை கருப்பு நிற வண்ணங்கள் பூசப்பட்டு உள்ள சாலைகளில் ஒளிரும் விளக்குகள் பொருத்தப்பட்டு உள்ளன மழைக்காலங்களில் சாலைகளில் மண் சரிவு ஏற்படாமல் இருக்க தடுப்புச் சுவர்கள் கருங்கல் கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளன சாலை விபத்துக்கள் தடுக்க பொதுமக்கள் கீழ்கண்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வாகனத்தின் ம மலை பிரதேசத்துக்குள் சுற்றுலா வரும் வெளியூர் வாகன டிரைவர்கள் மிகவும் அனுபவம் பெற்று மற்றும் மலை பிரதேசங்களில் வாகனம் இயக்கும் அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் சுற்றுலா வரும் வாகனங்களை அடிக்கடி சோதனை செய்த வேண்டும் மலை பிரதேசங்களில் வாகனங்களை இயக்குவதற்கு முன்பு வாகனத்தின் தன்மையை கண்டிப்பாக சோதனை செய்திருக்க வேண்டும் சாலை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மலைப்பகுதியில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் என்பதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அதிவேகமாகவோ அல்லது வாகனத்தை முந்திக் கொண்டோ சொல்லக்கூடாது அதிக நாட்கள் சுற்றுலா வருபவர்களுக்கு தேவைக்கேற்ப கூடுதல் டிரைவர்கள் அழைத்து வர வேண்டும் டிரைவர்களுக்கு சரியான கொடுக்கப்பட வேண்டும் வாகன டிரைவர்களுக்கு சரியாக ஓய்வு கொடுக்காமல் வாகனத்தை இயக்கி அதனால் விபத்துக்கள் ஏற்பட்டால் அந்த அந்த வாகனத்தின் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பழுதை சரி செய்ய வேண்டும் வாகனத்தை இயக்கும் போது எப்போதும் பழுது ஏற்பட்டாலும் உடனடியாக அதை சரி செய்து விட வேண்டும் பழுதுடன் வாகனத்தை இயக்கக்கூடாது மலைப்பகுதியில் வாகனத்தை இயக்கும்போது குறிப்பாக கீழ்நோக்கி இருக்கும் இருக்கும்போது அடிக்கடி பிரேக் அழுத்தாமல் அழுத்தாமலும் பிரேக் ட்ரம் சூடாகாமலும் இரண்டாவது கியரில் வாகனத்தை இயக்க வேண்டும் சுற்றுலா வரும் வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சுற்றுலா பயணிகளை ஏற்றக்கூடாது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதே போகல நியூஸ் இங்கே தெரிஞ்சுக்கோன்னு வச்சுக்கா வணக்கம் சில ஸ்பைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் வீடியோக்கள் உடன்கொண்டு உங்களோட பிஸ்வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்